அனைத்து தாவரங்களும் பயன் தருபவை. மக்கள்கள் இந்த தாவரத்தை வந்து பயனற்றது சொல்லுவாங்க. நாம் காண்கின்ற மூலிகை இனம் யானை கற்றாழை. பாருங்கள், இது எம்மா பெருசாக இருக்குது. இது இது சற்று எட்டையிலேருந்து பார்க்குறோம், கூட்ட கூட்டமாக அளந்துருக்கு பாருங்கள். இது யானை கற்றாழையா இது பயிர் வந்துச்சுன்னா இது வந்து மிக பெரியதாக இருக்கும். கற்றாழையில் வந்து பல வகை உண்டு, அதில் ஒரு வகை தான் இது. சிகப்பு கத்தாழை, சோத்து கத்தாழை, பாம்பு கத்தாழை, ரயில் கத்தாழை என்று அழைக்கப்படுவார்கள். இவ்வளோ வகை உண்டு, அதில் ஒன்று தான் இந்த யானை கற்றாழை. அதோடைய முனையை பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்கிறது, மிக ஊசி போன்று மிக கூர்மையாக இருக்குங்க. இந்த யானை கற்றாழை மக்கள்கள் நினைப்பார்கள் இது வந்து ஒரு அலட்சியம் செடி பயனற்று சொல்லுவாங்க. இந்த யானை கற்றாழை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, உடல் குளிர்ச்சிக்கு இந்த தாவரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பாலைவனத்தில் உரிய தாவரம். இது மிக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மூலிகை இனம். இது இதில் மடல் பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருக்கும். ஒவ்வொரு மடலும் பாருங்கள், அதில் வந்து முற்கள் இருக்கும். முனையில் வந்து மிக கூர்மையாகவும், அந்த ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலேயும் மிக எட்ட அந்த முள் இருக்குங்க. இது எப்படி இதை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மடலை வந்து நம்ம கிழித்து நார் நாராக எடுப்பாங்க. அந்த நாரை வந்து நம்ம கயிறு மாரி பின்னி அதை நம்ம தியானம் செய்ய பார்த்து, இது ஒரு நம்ம துணி போன்று நம்ம வந்து பாய் போன்று அமைத்து அதில் மேலே அமர்ந்து நாம் தியானம் செய்தால் உடல் வந்து உஷ்ணத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தியான ஆற்றலை வந்து புவியில் விடாமல் நமக்குள்ளேயே ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது. முள் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கூர்மையாக சிகப்பா. இந்த தாவரத்துடைய நம்ம வந்து கயிறு கூட பயன்படுத்தலாங்க. இந்த நாரை கீழ்ச்சி முன்னோர்கள் வந்து சணல் நம்ம கிடைக்கலனா அதுனா இந்தோடைய நாரை நம்ம கிழித்து சின்ன தெரிந்தா கட்டி நம்ம வெறுவுக்கு மற்ற வீட்டு உபயோகத்துக்கு கயிறாகவும் இதனுடைய நார் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சோறு எடுப்பாங்க. மிக வறட்சி காலத்தில் இதை வந்து சோறை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா முதலை வாய்ப்போன்று காணப்படுகிறது, தாடை போன்று. இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஏராளமாக மடல் இருக்குது. இது கீழே வந்து வெட்டினது. இது வெட்டி பயன்படுத்திய பாகம் தான் இது. கீழெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி இருக்கு, துண்டு துண்டாகுது பாருங்கள். அதனால் இதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு வறண்ட பகுதியிலலாம் இது கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ மகிழுந்தில் போக பார்த்தோம், இல்லை பேருந்தில் போக பார்த்தோம், எதுவுமே மூலிகை இனத்தை நம்ம பார்த்துருப்போம். இது வறட்சியை தாங்கி கொண்டு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இது வந்து ஒரு வகை பயன் தர மூலிகையாக இருக்கும். இது இது உள்பாகத்தை நான் காட்டுறது. இது வந்து அதோடைய உள்பாகம், சற்று தடிமலாக காணப்படும். இதில் அதிக அளவில் மடல்கள் காணப்படுகிறது. இதோடைய பயன்கள் நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போ வந்து இது அரிதாகிவிட்டது. இது பயன்கள் நம்ம அறியாமல் இதை வந்து ஒரு அலட்சியம் படுத்தி நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம். ஆகையால் இது பயன்களையாவது நம்ம அறிந்து கொண்டு மற்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாமும் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.